வணக்கம். கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் 5 நிமிடத்தில் ஒரு ஸ்வீட் பேடா எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. போர்பன் பிஸ்கட் வந்து ஒரு 2 பாக்கெட் எடுத்து வச்சுருக்கோங்க. இதை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே உடச்சி போட்டுக்கலாங்க. இதை இப்போ நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். இந்தளவுக்கு நல்லா நைஸாக எடுத்துடணும். இப்போ இதை ஒரு மிக்சி பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 3 டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான், இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நட்ஸ் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் ஆட் பண்ணுறேன் நான். சுகர் வந்து 50 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணுறேங்க. நம்ம எத்தனை பாக்கெட் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட நல்ல வெதுவெதுப்பான பால் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இப்போ அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாங்க. அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். பாருங்கள், கடையில் வாங்குகிற ஸ்வீட் மாதிரியே இருக்கும். அப்படியே ஸ்வீட் பேடா மாதிரியே இருக்கும். உங்களுக்கு நம்ம நெய் எதுவுமே இதில் சேர்த்தலை, அதனால் நெய் சாப்பிடாதவங்க கூட அந்த ஸ்வீட்டை வந்து தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். மேலே வந்து ஏதாவது நட்ஸ் இருந்ததுன்னா வச்சுக்கோங்க. பிஸ்தா வச்சுருக்கேன், பிஸ்தா பாதாம் வச்சுருக்கேன். சுவையான ஒரு ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிடத்தில் ஒரு சுவையான ஸ்வீட் பேடா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.